ஹாய் கைஸ், திஸ் இஸ் தேவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமா ஐ டோன்ட் வாண்ட் டூ ரன் எபிசோட் நம்பர் 2. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ சீனியர் ஹாங் ஜியா 4 பேர்த்துக்குமே உடம்பு சரியெல்லாம் போயிருக்கோம். இதை பார்த்துட்டு சாக்ஷிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ நைட் சீனியருக்காக மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. மாத்திரை பார்த்த உடனே சீனியர், எனக்கு இப்போ உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான். ஆனால் சாக்ஷியை விடாமல், டாக்டர் லீக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னு. எனக்கு உங்களோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அந்த மாத்திரையை போடணும்னு சொல்லி வாயில் போட்டு தண்ணியே ஊற்றி விட்டுறா. நம்ம சீனியருக்கு சாக்ஷி இந்த அளவுக்கு அவனை கேரிங்க பார்த்துக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம சாக்ஷி நல்லா தூங்கிட்டு எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறான். ஹீரோ சாக்ஷி கிட்ட, எனக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்ல, நான் ஆஃபீஸ்க்கு போக போறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். பதிலுக்கு சாக்ஷி, நான் இப்போ ரெஸ்ட் எடுத்து ஆஃபீஸ்க்கு வரக்கு லேட் ஆகுன்னு சொல்றா. ஆனால் ஹீரோ, நீ இப்போ கொஞ்சம் நாளாக ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, 2 நாள் லீவ் எடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நான் உனக்கு லீவ் தரேன்னு சொல்கிறான். சாக்ஷிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆனால் அவளுக்கு ஞாபகம் வருது, ஹாங் ஜியான் சீனியருக்குலாம் உடம்பு சரியில்லைல்ல, அவங்கள நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு ரெஸ்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது, அவங்களுக்கு எப்படி உடம்பு சரியெல்லாம் போச்சுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவங்கள கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வெளியே காமிக்கிறாங்க ஹாங் ஜியான் சீனியர் 3 பேர் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹாங்கில் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போகிறத பற்றி பேசிட்டு இருக்கிறான். இதே டைமுக்கு நம்ம ஹீரோ வருவானா, அவனை பார்த்த உடனே நம்ம ஹாங் ஐயோமா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்கிருந்து எஸ்ஸாக்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ நிப்பாட்டி, டேய் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். எனக்கு வயிறு வலின்னு சொல்லி ரொம்ப ஆக்டிங்க போட்டு தாக்குறான். ஜியான் கிட்ட என்னன்னு கேட்டா, எனக்கு கால் வலின்னு சொல்லி காலை பிடிச்சு நிக்கிறான். நம்ம ஹீரோ ஒரே உத கால் மேலையா ஐயோ அம்மான் கத்திட்டு இருக்கிறான். ஹீரோ இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது, இவங்க 3 பேரும் நல்லா நடிக்கிறாங்கன்னு. ஒழுங்கா இப்ப என் கூட கம்பெனிக்கு கிளம்பி வரீங்கன்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான். இப்ப இங்க கட் பண்ணா சாக்ஷியோட கனவுல காமிக்கிறாங்க. சாக்ஷி என்ன பேசிட்டு இருக்கிறா, உங்களோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா இந்த மாதிரி அன்பு தொலைகள்னு சொல்லி சிலர் இருப்பாங்க, என்னோட வாழ்க்கையில கூட சிலர் இருக்கிறாங்க சொல்லி ஹாங் ஜியான் சீனியர் வாழ்க்கையில இவன் ஒரு சூரியன் மாதிரி, எனக்கான டைரக்ஷன், எனக்கான வெளிச்சம் சொல்லி எல்லாமே இவன் தான் தந்தான், அதனால இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல சீனியரும் ரிங் எல்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். சாக்ஷியும் எனக்கு உங்களை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறா. இதே டைமுக்கு நம்ம சீனியரை தள்ளிவிட்டு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோ பார்த்துட்டு சாக்ஷியோடனே, இவங்கிட்ட இருந்து நம்ம 10 அடி தள்ளியே தான் இருக்கணும், ரொம்ப கெட்ட பையன் போயவன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ ரொம்ப க்ளோஸா வந்து, உன்னை இங்கிருந்து வேலைக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லி கத்துறான். கனவுல கூட சாக்ஷியை நிம்மதியா இருக்க விட மாட்டேன் போல இருக்கு. இப்ப அங்க கட் பண்ண ஆபீஸ்ல காமிக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து ஃபண்ட் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டாங்க, இதை பத்தி சொல்றான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப கண்டினியூவா ஹீரோ, நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நம்ம கேட்ட அளவுக்குலாம் நம்மளுக்கு ஃபண்ட் கிடைக்கல, ஒரு அளவுக்கு தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், போன மந்த் நம்ம கம்ப்ளீட் பண்ண டார்கெட்டை விட இந்த வாட்டி 2x நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும், இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற மிகப்பெரிய டாஸ்கே. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமஸான ஆக்டர் பீமன் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட வேற நம்ம கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் வாங்கணும், இந்த ப்ராசஸ் முடிஞ்சாதான் நம்ம ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு இதுக்கான எல்லா ஒர்க்கையும் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு கிளம்புறான். இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம சாக்ஷி தியான் இவங்க ரெண்டு பேத்தையுமே பீபிங்க பாக்குறதுக்காக அனுப்பி வச்சிருப்பான், போனவங்க ரொம்ப நேரமா காணும். இதனால ஹீரோ வந்து ஹாங் கிட்ட கேக்குறான், உனக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியுமான்னு, இல்லைன்னா தியானுக்கு கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி கேளுன்னு சொல்றான். ஹாங்கு கால் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், தியானும் சாக்ஷியும் அந்த பர்சனை மீட் பண்ணவே இல்லையாமா, ஒருவேளை ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா சாக்ஷி தியான் கூட வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே, நான் தியானுக்கு தானே உனக்கு கால் பண்ணி கேட்க சொன்னேன், எதுக்கு நீ சாக்ஷிக்கு பண்ணனு சொல்லி கேக்குறான். பதிலுக்கு ஹாங், நான் ஜியானுக்கு தான் கால் பண்ணேன், சாக்ஷியான கால் அட்டன் பண்ணா நான் என்ன பண்றதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ இதை கேட்டதுக்கு அப்புறம் லைட்டா அவனுக்கு கடுப்பாகுது, ஜியானுக்கு கால் பண்ண சாக்ஷி அட்டன் பண்றாலும் சொல்லி அவன் நின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹாங் சீனியர் எல்லாம் சரி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுலாம், சரி வா எல்லாரும் ஒட்டுக்கா வீட்டு கிளம்பலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமே வரேன்னு சொல்லிடுறான். இப்ப நைட் ரொம்ப லேட் ஆயிருச்சு, நம்ம சாக்ஷி தியான் ரெண்டு பேருமே கம்பெனிக்கு தான் வந்திருக்காங்க. உள்ள வந்து மெதுவா எட்டி பாக்குறாங்க, யாருமே காணும், நல்ல வேலை தப்பிச்சண்டா சாமி, இங்க டேரக்டர் லீ இல்ல, அவன் மட்டும் இருந்தானா அவன் கையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கைமாவாயிருப்போம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சாக்ஷி வந்து தியானை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா, நீ எதுக்கு அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் போடுங்க போட்டோ எடுக்கணும் சொல்லிட்டு இருந்த, உன்னாலதான் அது கேன்சல் ஆச்சுன்னு சொல்றா. ஆனா தியான் சாக்ஷியை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான், உன்னாலதான் இது கேன்சல் ஆச்சு, நீ என் மேல ஜெலசா ஃபீல் பண்ற, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். சாக்ஷியும் ஓ மலைய நானும் ஜெலசா ஃபீல் பண்றதா அப்படி இப்படி சொல்லி ரெண்டு பேரும் மாத்தியமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதே டைம்க்கு நம்ம ஹீரோ வந்துருவான், அவனுக்கு அந்த ஜெலசுங்கிற வேர்டு மட்டும் தான் விழுந்திருக்கும், யாரு யாரு
நம்மளை ஜலசா ஃபீல் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா ரெண்டு பேருமே பாத்துட்டு ஏதோ பிஹரிஞ்ச மாதிரி நின்றுக்கிறாங்க. ரியான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை விட்டுருன்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு புரியுது அவங்க போன வழியில ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனாலதான் இங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. சரி வாங்க ஒட்டுக்க என் கார்ல போலாம்னு சொல்லி கூப்பிடறான். நம்ம சாட்சியெல்லாம் நம்பவே முடியல, நாங்க பண்ண தப்புக்கு நீங்க எந்த பனிஷ்மெண்ட் இப்ப கொடுக்க போறது இல்லையான்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஹீரோ அமைதியே கிளம்பிடுறான். இவங்க ரெண்டுக்கு செம்ம ஜாலியாயிருது, ஐயா சரி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு. இப்ப கீழே கார் பார்க்கிங்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஜியான் வந்து பின்னாடி சீட்ல ஏறுறான். நம்ம சாட்சி பின்னாடி கோர்ல தான் டோர் எல்லாம் ஓபன் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சாட்சி பக்கத்துல க்ளோஸ் நின்னு மறைச்சிட்டு இருக்கான். நம்ம சாட்சி எதுக்காக இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே புரியல. நான் பண்ண தப்புக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி இருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொடு, இப்போதைக்கு நம்ம பத்திரமா வீட்டுல போய் விட்டுருன்னு சொல்றா. ஆனா ஹீரோ நீ பின்னாடி உட்காரத முன்னாடி என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு கார்ல எல்லாருமே ரொம்ப நார்மலா தான் பேசிட்டு வராங்க. இப்ப அங்க கட் பண்ண இடத்துல சாட்சி நானா ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கோட் போட்ட குரங்கு வந்து நம்ம சாட்சியை கலாய்க்குது. என்ன அந்த பிபினோட கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சாமா, நான் கேள்விப்பட்டேன், நீ அதுக்கு நிறைய உழைப்பு பண்ணும் அது இதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ற மாதிரி நல்லா கலாச்சாரி அங்க இருந்து கிளம்புறான். நம்ம நானாக்கு இவன யாருன்னு தெரியாது, யாரா இது லூசு திறமா பேசிட்டு போறதுன்னு சொல்லி சாட்சி கிட்ட கேக்குறா. அப்பதான் சாட்சி சொல்றா, எங்க கம்பெனிக்கு ஆப்போசிட் கம்பெனில இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஆனா இவன் சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்டா தான் இருக்கு, நான் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கொண்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நானா மொபைல்ல ஏதோ ஒரு ஷோவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம சாட்சி கிட்டயே அந்த ஷோவை பத்தி சொல்றா, இது ஒரு பிளைண்ட் டேட் பண்றதுக்கான ஷோ, மேக்ஸிமம் இதுல வர்றவங்க எல்லாருமே ரொம்ப பாப்புலர் ஆயிடுறாங்க. இதுல லாஸ்டா ஒரு பிசினஸ் மேன் வந்தான், அவன் கம்பெனில தயாரிச்ச ஒரு ப்ராடக்ட் பத்தி மார்க்கெட் பண்ணான். அந்த பொருள் அதுக்கப்புறம் தாறு மர வித்து தெளிச்சு தெரியுமா, நானே அவனுக்காக ரெண்டு மூணு வாங்கி வீட்டுல ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சாட்சிக்கு இதை பத்தி கிளியரா தெரியல, அது எப்படி ஒரு ப்ராடக்ட் இவ்வளவு சீக்கிரம் சேல் ஆகும் சொல்லி நானும் கிட்ட டவுட்டா கேக்குறா. நானாவும் அந்த கம்பெனி எவ்வளவு ப்ராடக்ட் இது வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் எல்லாம் எடுத்து காமிக்கிறா. 100 times அதிகமா சேல் இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சாட்சிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது, நம்ம கிட்டதான் நாலு ஹேண்ட்சம் பாய்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள களத்துல குதிக்க வைக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறா. இப்ப இங்க கட் பண்ண ஆபீஸ்ல இந்த ஐடியா பத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றா. நம்ம ஹாங் ஜியான் சீனியர் மூணு பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ மூட சைலண்டா கொண்டு புக் படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹாங் ஜியான் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கலாச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாட்சி வேற அந்த ஷோ மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா, உங்களை யார் யாரெல்லாம் போக போறீங்கன்னு சொல்லி கேக்குறா. நம்ம ஹீரோக்கு அந்த பிளைண்ட் டேட் பொண்ணுங்க கூட போய் பேசணும் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுல, அவன் தான் சரியான மொரட்டு சிங்கலாச்சு, இந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்காக என்னால இப்படி எல்லாம் பண்ண முடியாது, இந்த மோசமான ஐடியாவை உங்க கூட வச்சுக்கோங்க சொல்லிட்டு அங்கிருந்து திட்டிட்டு கிளம்பிடுறான். ஆனா ஜியான் ஹாங்ல ஒத்துக்கிறாங்க, நாங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்றோம், நாங்க ரெண்டு பேரும் போறோம்னு. சீனியர் இந்த டைம்ல ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு இருப்பான், சாட்சியை நீங்க போறீங்களான்னு சொல்லி கேக்குறா. டக்குனு அவனும் ஓகே சொல்லிடுறான். பாவம் இவங்க மூணு பேரும் தான் மாட்ட போறாங்க. இப்ப அங்க கட் பண்ணி நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எக்கச்சக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து கேர்ள்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ற மாதிரி பாய்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லி இவன் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. நம்ம சீனியர் வந்து மில்க் எல்லாம் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லி பாக்குறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்த உடனே சாட்சி கிட்ட, நாளைக்கு நான் அந்த ஷோக்கு போக போறல, அங்க ஒருவேளை ஒரு பொண்ணுக்கு என்ன உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறான். ஆனா நம்ம சாட்சி இதை காமெடி எடுத்துக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடா. ஏன்னா ஹாங்கு இதே மாதிரிதான் கம்பெனில வச்சு கேட்டுருமா சாட்சி கிட்ட, நீயும் ஹாங்கு எப்படி ஒரே மாதிரி திங்க் பண்றீங்க, ஒரே மாதிரி கூட கொஸ்டின் கேக்குறீங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம சீனியருக்கு டென்ஷன் ஆயிருது, நான் இதை உண்மையிலேயே கேக்குறேன், ரொம்ப சீரியஸா கேக்குறேன்னு சொல்றான். நம்ம சாட்சியை யோசிச்சுட்டு பேசலாம் சொல்லி வரா. இதே டைம்க்கு நம்ம சீனியருக்கு லெசிகிட்ட இருந்து கால் வருது, என் ஃப்ரெண்டு ஆயில் பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு 2 tickets எனக்கு தந்தா, நீ ஃப்ரீயா இருக்கிறீ என் கூட வரியான்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம சாட்சிக்கு அது புரியுது, அவ கூப்பிட்டா நீ கிளம்புன்னு சொல்றான். ஆனா நம்ம சீனியர் ஆல்ரெடி நம்ம சாட்சிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டால அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போறேன்னு, அதனால லிசி கிட்ட இல்ல எனக்கு காலையில ஒர்க் இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறான். இப்ப அங்க கட் பண்ண அடுத்த காலையிலேயே வீட்டுக்கு லிசி வந்துடுறா. நம்ம சாட்சி பாத்துட்டு உனக்குதான் ஆயில் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் இருக்குல்ல, நீ அங்க போக இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லி கேக்குறா. நம்ம லிசிக்கு புரியுது, சீனியர் தான் இதை பத்தி சொல்லிருப்பான். சரி நான் சீனியருக்கு கால் பண்ண, ஆனா அவன் அட்டன் பண்ணவே இல்ல, அவன் வீட்டுல இருக்கிறானா நான் அவனை பாக்கலாமான்னு சொல்லி கேக்குறா. பதிலுக்கு சாட்சி, உனக்கு இந்த விஷயமே தெரியாதா, நம்ம சீனியர் இப்போ பிளைண்ட் டேட்காக போயிருக்கான், இப்போ ஒரு ஷோ ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்குல்ல அதே ஷோக்கு தான் போயிருக்கான், ஒருவேளை அவன் உள்ள போகும்போது வால்யூமை மியூட் பண்ணிருக்கலாம், அதனால நீ கவலைப்படாதுன்னு சொல்றா. நம்ம லிசிக்கு கடுப்பாயிருது, ஆயில் பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு என் கூட வராம ஏதோ ஒரு பொண்ணு கூட டேட்டுக்கா போயிருக்கிறான்னு சொல்லி அங்கிருந்து கோவத்திலேயே கிளம்பிடுறா. நம்ம சாட்சி இப்ப அவன் போன உடனே டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ள வரா. நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் பேசினது எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். லிதி இப்ப எல்லாத்தையும் கேட்டாளா, ஜஸ்ட் அவன் வெளியே போயிருக்கிறான் சொல்ல வேண்டியதானா, எதுக்காக இப்ப எல்லாம் உண்மையா அவகிட்ட சொன்ன, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி கேக்குறான். ஆனா நம்ம சாட்சி தான் ரொம்ப அப்பாவியான பொண்ணாச்சு, அவளுக்கு புரியல லிதி ஜியான் ஹாங் இவங்க மூணு பேருமே என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மூணு பேர்த்துக்கிட்ட நான் உண்மை மட்டும் தான் சொல்லுவேன், கண்டிப்பா நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு சரி நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான்னு சொல்லி கேட்டு பாப்போம் சொல்லி, சரி நீ என்ன பத்தி என்ன திங்க் பண்ற எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லி கேக்குறான். நம்ம சாட்சியை யோசிச்சு பார்த்துட்டு நீங்க என்னோட லீடர், அதை தாண்டி வர எது இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப காஃபி குடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரொம்ப எதிர்பார்த்திருப்போம் போல இருக்கு, உடனே அந்த காஃபியை பிடிக்கிட்டு இது என்னோட காஃபி உனக்கு தேவையா நீ வேற போட்டு குடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திட்டிட்டே கிளம்பிடுறான். இப்ப அங்க கட் பண்ணா ஹாங் ஜியான் சீனியரை காமிக்கிறாங்க. மூணு வருஷமா மாசம் உள்ள என்ட்ராங்கிறாங்க, இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே அவங்களதான் பாத்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ ஜியான் அங்கே எந்த பொண்ணுங்களாம் வரப்போறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறான். அதில் ஃபோட்டோவோட அப்லோடாக இருக்கு. அதில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணுமா இங்கே வரப்போகுதுன்னு சொல்லி ஷாக் ஆயிடுறான் ஹாங்கு. நம்ம சீனுக்கும் ஜியானுக்கு இதை பற்றி தெரியாதுல்ல, யார் அதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவன் இது என்னோட நல்ல ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு மட்டும் தாண்டா அதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதே டைம்க்கு நம்ம ஜியான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறான். நீ இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பிளான் போட்டுக்கிற, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஜியான் உண்மையிலேயே வயிறு வலியில் கத்திட்டு இருக்கிறான். இப்போதான் அவங்களுக்கே புரியுது, சீனியர் உடனே வா ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனால் ஹாங் பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக சொல்கிறான், டேய் நான் எக்கச்சக்க பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்கேன், அது உனக்கே தெரியும். இங்கே வர பாதி பொண்ணுங்க கண்டிப்பாக என்னோட எக்ஸாக தான் இருப்பாங்க, அவங்களாம் என்னை பார்த்தா கண்டிப்பாக இங்கேயே என்னை கொலை பண்ணிடுவாங்க, அதனால கண்டிப்பாக இந்த ஷோவில் என்னால் வின் பண்ண முடியாது. நீ இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோவில் வின் பண்ணலாம், நம்ம கம்பெனியோட மானமே உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அங்கே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஹாங் ஜியானை கூட்டிகிட்டு அப்படியே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரான். நம்ம லிதி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்களை பார்த்துட்டு ஜியானுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹாங் இவனுக்கு லைட்டாக வயிறு வலி, ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போய்க்கிறோம் சொல்கிறான். சீனியர் எங்கன்னு சொல்லி அவ கேட்டதுக்கு ஹாங் உடனே அவன் அந்த பிளைண்டேடுக்கான ஷோவில் தான் இருக்கிறான்னு சொல்கிறான். இதை கேட்டு லிதிக்காக செம்ம கடுப்பாயிருது. உண்மையிலேயே அவன் பிளைண்டேடுக்காக தான் போயிருக்கிறான்னு சொல்லி அப்படியே டென்ஷனில் நிற்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே கேஸ், எபிசோட் நம்பர் லைட்டாக மாறி மாறி வரும். சில எபிசோட் ரொம்ப குட்டியாக இருக்குன்னா சேர்த்து போட்டுறேன், இல்லை அதில் ரொம்ப காமெடி ரொமான்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குன்னா நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். அதனால் எபிசோட்ஸோட நம்பர்லாம் லைட்டாக வேரி ஆகலாம், நீங்கள் அதனால் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஓகே கைஸ், பேட் பாய் எஃப்எஃப், கீர்த்திகா, காவியா இவங்க மூணு வரத்துக்கு நீங்கள் பர்த்டே ஹாப்பி பர்த்டே கைஸ். நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ கைஸ் உங்களோட பர்த்டேனா சொல்லுங்க, கண்டிப்பாக நான் விஷ் பண்ணுவேன். இனிமேல் நான் வீடியோவில் பர்த்டே விஷயஸ்லாம் சொல்ல போகிறதில்ல, கமெண்ட் பாக்ஸில் தான் ஃபுல்லாக நம்மளோட சேட்டிங்லாம் இருக்க போது. ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தென், பை பை.